காலை வணக்கம் வாழ்க வளமுடன் ஹாய் குட்டீஸ் ஹவ் ஆர் யூ யூ ஆல் ஆர் ஃபைன் வெரி குட் ஓகே இன்னைக்கு என்ன கிளாஸ் இன்னைக்கு தமிழ் வகுப்பு தமிழ் வகுப்புக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஸோ கிவ் மி ஸ்மைல் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க லாஃப் பண்ணுங்க நல்லா சிரிங்க வெரி குட் சரி நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இந்த ஆறு எழுத்துக்களும் பார்த்திருக்கோம் அதோட படங்களும் பார்த்திருக்கோம் சரிங்களா இன்னைக்கு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாமா அதை வச்சு பாருங்க பொறுத்துக்க நம்ம பார்த்த எழுத்துக்கள்ல எப்படி பொறுத்து மேட்ச் பண்ணலாம்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க அ உ இ இந்த பக்கம் பாருங்க இப்ப இதை எப்படி மேட்ச் பண்றதுன்னு நம்ம பாக்கலாம் சரிங்களா இங்க பாருங்க இங்க என்ன எழுத்து இருக்கு அ இந்த பக்கம் எங்க அ இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கா பாருங்க இப்போ என்ன பண்ணணும் இங்க இருந்து இங்க ஒரு லைன் போடணும் சரிங்களா ஆவையும் ஆவையும் மேட்ச் பண்ணணும் பொறுத்துக இதுக்கு பேரு தான் பொறுத்துக அடுத்தது பாருங்க ஊ இந்த பக்கம் எங்க இருக்கு ஊ இங்க இருக்கு பாருங்க ஊ அடுத்து என்ன பண்ணணும் ஊவையும் ஊவையும் மேட்ச் பண்ணணும் அடுத்தது பாருங்க அடுத்து என்ன எழுத்து இருக்கு ஈ ஈயோட ஈக்கு ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் அடுத்தது பாருங்க அடுத்து என்ன எழுத்துருக்கு இ இருக்கா அடுத்து ஈயோட ஈயையும் மேட்ச் பண்ணணும் இதுதான் வந்து பொறுத்துக சரிங்களா ஆ ஆ உ உ இ இ ஈ இ இது உங்க புக்கிலே இருக்கு இந்த எக்ஸசைஸ் உங்க புக் எடுத்து நீங்க அடுத்தது பாருங்க ரெண்டாவதா படத்துடன் சரியான எழுத்தை உங்களுக்கு இப்ப படம் காமிப்பேன் பாருங்க அணில் இது என்னது இது என்னது இது அனில் அடுத்தது பாருங்க இது என்னது இது ஊலகம் இது என்னது இது ஊலகம் அடுத்தது பாருங்க ஆடு அடுத்தது என்னது இது ஆடு இப்போ கொடுத்திருக்க படத்தோட இந்த எழுத்தோட எது சரியானதுன்னு நம்ம வந்து மேட்ச் பண்ண போறோம் பொருத்துக பொருத்த போறோம் சரிங்களா பாருங்க அணில்க்கு என்ன வரும் அ அணில் அடுத்தது பாருங்க என்னது பாருங்க ஆ ஆ ஆடு ஆடு என்னது என்ன கொடுத்துருக்க படத்தோட எந்த எழுத்து பொருத்தமா இருக்கோ அத பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும் சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க படத்திற்கான முதல் எழுத்தை எழுதுக first வந்து உங்களுக்கு படம் காமிப்பேன் அந்த படத்துக்கான முதல் எழுத்தை வந்து இந்த டேஷ்ல நம்ம எழுத போறோம் சரிங்களா பாருங்க இது என்ன படம்னு பாருங்க இலை இலைக்கு என்ன போடணும் இ போடணுமா இ போடணுமா வெரி குட் இ என்னது இ இலை அடுத்தது பாருங்க இது என்னது இது ஊஞ்சல் என்னது ஊ ஊஞ்சல் அடுத்தது பாருங்க இது என்ன மரம்னு சொன்ன மிஸ் உங்களுக்கு ஆ வெரி குட் என்னது இது ஆலமரம் ஆலமரம் என்னது ரொம்ப பெரிய மரம் நம்மளோட தேசிய மரம்னு சொல்லியிருக்கு தானே ஆமாம் தானே பாருங்க ஆ ஆலமரம் அடுத்தது பாருங்க ஈ ஈ என்னது ஈ ஈ சரிங்களா இந்த மாதிரி படத்தை பார்த்து படத்திற்கான முதல் எழுத்த கொடுத்துருக்க டேஷ்ல நீங்க எழுதணும் சரிங்களா இந்த மூணு எக்ஸசைஸும் உங்க புக்கிலே இருக்கு நீங்க உங்க புக்கை பார்த்து பென்சில்ல ரைட் பண்ணி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்புங்க சரிங்களா அடுத்தது பாருங்க நம்ம ஆத்தி சுடி ஏற்கனவே பார்த்துட்டு வரோம் சரிங்களா இது வரைக்கும் என்னென்ன எழுத்து பார்த்திருக்கோம் எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திருக்கோம் என்னென்ன அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் இந்த ஆறையும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு பாருங்க பார்க்க போற எழுத்து என்னது ஏ ஏ என் எழுத்திகளில் ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்றோம்ல ஒன்று இரண்டு மூன்று இது வந்து நம்ம தெரியாம இருக்கவே கூடாதான் ஏன் தெரியுமா அது தெரிஞ்சாதானே நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு பண்ண முடியும் இப்ப காசுல நம்ம கடைக்கு போய் கொடுத்து வாங்குறோம்னா இந்த எண்கள் தெரிஞ்சாதானே நம்ம கடையில கொடுத்து கரெக்டா வாங்க முடியும் அவங்க எவ்வளவு நமக்கு எப்படி தெரியும் ஆமா தானே அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் எண்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் எண்கள் தெரியாம இருக்கவே கூடாது எண்கள்னா என்னது எண்கள்னா நம்பர்ஸ் இந்த ஒன் டூ த்ரீ இருக்குல்ல இந்த நம்பர்ஸ் அத வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது தெரியாம இருக்கவே கூடாது அதுதான் என்னது ஏ ஏழுத்திகளில் சரிங்களா அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சினா என்னது நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச வேலையை செய்யணும் அது செய்யாம மத்தவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண கூடாது கையேந்தி நிக்க கூடாது பிச்சை எடுக்க கூடாது நம்மளால முடிஞ்ச நம்மளால முடிஞ்சதை நம்ம கை கால்களால முடிஞ்ச உதவிய நம்மளே நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கணும் மத்தவங்க கிட்ட போயிட்டு என்னது நம்ம கை கால் நல்லா இருக்கும் போதே மற்றவங்க கிட்ட போய் நமக்கு அது வேணும் இது வேணும் கேட்கவே கூடாது சரிங்களா அதான் ஏற்பது சரி பாருங்க எலி என்னது இது அடுத்து பாருங்க எறும்பு என்னது இது எறும்பு ஏ எறும்பு அடுத்தது பாருங்க ஏ எருமை என்னது ஏ எருமை என்ன பார்த்துருக்கோம் எறும்பு எ எருமை இது மூணும் பார்த்துருக்கோம் அடுத்தது ஏற்கப்புறம் என்ன எழுத்து வரும் ஏ பாருங்க ஏ ஏரி என்னது இது ஏரி அடுத்தது ஏடு இது என்னது ஏடு இது பேர் என்ன ஏடு அடுத்தது பாருங்க இது என்னது இது இங்க ஒரு பாய் பாருங்க ஏறுறாங்க இதுக்கு பேர் என்னது ஏ ஏனி என்னது இது ஏனி ஏனி சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா ஏனி தானே இருக்கும் ஏ ஏனி சரிங்களா சரி அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஒரு பறவை மிஸ் காமிக்கிறேன் இது என்ன பறவைன்னு பாருங்க வெரி குட் இது என்ன பறவை வாத்து இது என்னது இது வாத்து வாத்தை வச்சு நமக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் பாடலாம் சரிங்களா அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா எங்க மிஸ்ஸுக்கு ஒரு தம்ஸ் காமிங்க ஓகே பாடல் பாடணும்னா மிஸ் என்ன சொல்லிருக்கேன் எழுந்திருச்சு நிக்கணும்னு சொல்லிருக்கேன் தானே இப்ப எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க நின்னுட்டீங்களா பாருங்க மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து இன்னொரு தடவை பாடலாமா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பா செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து வாத்து அழகா இருக்கும் தானே நீங்களும் இந்த பாட்டை வீட்டுல பாருங்க குள்ள வாத்து சரிங்களா வீட்டுல வாத்து இருந்ததுன்னா வாத்த வச்சு மிஸ் கிட்ட சரி அடுத்தது பாருங்க நம்ம இன்னைக்கு பறவைகள் பார்க்க போறோம் வாத்து பத்தி பாட்டு பாடினோம் தானே அதனால பறவைகள் பார்க்கலாமா என்னென்ன பறவைகள் இருக்கும் எங்க சொல்லுங்க கோழி சேவல் வெரி குட் என்ன இருக்கு வெரி குட் அடுத்தது கிளி இன்னும் நிறைய பறவைகள் இருக்கு நம்ம அதை பத்தி பாக்கலாமா ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இது என்ன என்ன பறவை இது சேவல் சேவல் என்ன பண்ணும் சேவல் காலையில என்ன பண்ணும் காலையில கூவும் தானே சேவல் எப்படி கூவோம் தானே ஆமாதானே சேவல் சீக்கிரமா எந்திரிச்சு கூவனோட அப்பதான் வந்து காலையிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சீக்கிரமா எந்திரிப்பாங்க ஆமா தானே இதுக்கு பேர் என்னது சேவல் என்னது இது சேவல் அடுத்தது பாருங்க இது என்னது கோழி கோழி என்ன பண்ணும் கோழி தானே முட்டையிடும் நிறைய முட்டை இடம் தானே கோழி அந்த முட்டையை தானே நம்ம சாப்பிடுறோம் சேவல் என்ன பண்ணும் காலையிலே கூவுன்னு சொன்னேன் ஆனா கோழி வந்து கூவாது கோழி வந்து முட்டை இடும் கோழி கோழி எப்படி சத்தம் விடும் அப்படிதான சவுண்ட் விடும் சரி அடுத்தது பாருங்க அடுத்தது இது என்னது இது காகம் நம்மளா ஆனா என்னன்னு சொல்லுவோம் காக்கான்னு தானே சொல்லுவோம் காகம் காக்கா எப்படி கத்தும் கா 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 அப்படிதானே கத்துவோம் காக்கா என்ன பண்ணும் காலையிலே கரையும் தானே ஆமா தானே அப்புறம் நம்ம வீட்டுல ஏதாவது அமாவாசை அப்படி ஏதாவது சாமி கும்பிட்டோம்னா நம்ம போய் காக்கா சாப்பாடு வைப்போம் தானே காக்கா சாப்பிடும்தானே இது என்னது இது காஹம் என்னது காஹம் அடுத்தது பாருங்க புறா இது என்னது இது புறா புறா வந்து ஒரு அழகான பறவைதானே புறா அழகா இருக்கும் தானே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் புறா புறா வந்து என்னது புறா அந்த காலத்துல என்ன திரும்ப பண்ணுவாங்க புறாவோட காலில் லெட்டரை எழுதி தூது அனுப்புவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாதனால அது கால்ல கட்டி அனுப்புவாங்க அது அது பறந்து போய் என்ன பண்ணும் அந்த கொடுத்துட்டு வரும் சரிங்களா புறா வந்து ஒரு அழகான பறவை சரியா அடுத்தது பாருங்க மைனா இது என்னது இது மைனா சொல்லுங்க மைனா மைனா என்ன பண்ணும் மைனாவும் அழகா இருக்கும் அழகா கத்துந்தானே மைனா சரி அடுத்தது பாருங்க கிளி கிளி என்ன பண்ணும் கிளி ஒரு அழகான பறவை கிளி என்ன கலர்ல இருக்கும் பச்சை நிறத்துல இருக்கும் அப்புறம் சிவப்பு நிறத்துலயும் இருக்கு கிளி என்ன பண்ணும் கிளி வந்து பேசும் கிளி வந்து அழகா பேசும் ஆமா தானே கிளி என்ன பண்ணும் அழகா பேசும் அடுத்தது பாருங்க குருவி என்னது இது குருவி குருவி என்னது குருவி வந்து ஒரு சின்ன பறவை குட்டியா இருக்கும் குருவி ஆமா தானே இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு இந்த பறவை சரியா இதுக்கு பேர் என்னது குருவி குருவி வந்து குட்டியான பறவை சரியா அடுத்தது பாருங்க இது என்னது இது கழுகு என்னது இது கழுகு கழுகு வந்து என்னது ஒரு பயங்கரமான பறவை கழுகு என்ன அது கூட பண்ணும் கழுகு வந்து பாம்பு இருக்கு தெரியுமா பாம்பு கூட தான் பண்ணும் கழுகு வந்து கிட்டையெல்லாம் பறக்காது வானத்து கிட்ட ரொம்ப தான் வந்து அது பறக்கும் அது வந்து ரொம்ப ஒரு